இந்த வீடியோல டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸ் பத்தி சில க்வெஸ்சன்ஸ் எல்லாம் பார்க்கலாம். கான்செப்ட் கிளியரா இருக்கீங்க அப்படின்னா க்வெஸ்சன் நீங்க எப்படி கேட்டாலும் சால்வ் பண்ணிடலாம். சோ கான்செப்ட் கிளியரா இல்லாத பட்சத்துல உங்களுக்கு க்வெஸ்சனே புரியாத மாதிரி இருக்கும். இப்ப ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க, 2 trains 200 meters and 160 meters long running at a rate of 60 kilometers and 100 kilometers per hour in on a parallel rails அப்படின்னா, இந்த பேரலல் வேர்ட பார்த்தோம்னா என்ன முடிவு பண்ணுவாங்க அப்படின்னா சேம் டைரக்ஷன் முடிவு பண்ணிடுவாங்க. சோ பேரலல்னா சேம் டைரக்ஷன் கிடையாது. இப்ப ஃபர்ஸ்ட் பிளாட்ஃபார்ம் செகண்ட் பிளாட்ஃபார்ம் இருக்குல்ல அந்த மாதிரி தான். இப்ப இது வந்து ஃபர்ஸ்ட் பிளாட்ஃபார்மா இருக்கும், இது வந்து செகண்ட் பிளாட்ஃபார்மா இருக்கும். சோ இதான் பேரல் லைன்ஸ். ஓகே, இது ஒரு ட்ராக் இருக்கும், இங்க ஒரு ட்ராக் இருக்குமா, இதான் பேரல் லைன்ஸ். பேரல் லைன்ஸ் பார்த்தா நிறைய பேர் என்ன பண்றாங்க, சேம் டைரக்ஷன் முடிவு பண்ணிடுறாங்க, சேம் டைரக்ஷன் கிடையாது. ஓகே, சோ பேரல் லைன்ஸ் தான் ஒரே மாதிரி லைன்ஸ். ஓகே, ஒரே மாதிரி ரெண்டு ரயில்ஸ். ஓகே, சோ அதான் பேரல் லைன்ஸ் அப்படிம்பாங்க. இங்கே அவங்க ஆப்போசிட் டைரக்ஷன் கொடுத்தாங்க, சில பேர் ஆப்போசிட் டைரக்ஷன் கொடுக்க மாட்டாங்க. அந்த இடத்துல இந்த பேரல் லைன்ஸ் வச்சு நீங்க முடிவு பண்ணிடக்கூடாது. ஓகே, சோ இப்ப கவனி என்ன சொல்லிருக்காங்க, பேரல் லைன் சொல்லிருக்காங்க. How long will it take a man sitting on the second train passes the first train if they run in the opposite direction? You know, opposite direction நாம என்ன பண்ணுவோம், ரெண்டு ஸ்பீடு ஆட் பண்ணுவோம். ஓகே, ரிலேட்டிவ் ஸ்பீட் படி ரெண்டு ஸ்பீடு நம்ம ஆட் பண்ணுவோம், அதாவது 60 + 100. சோ டிஸ்டன்ஸ் ஆஃப் தி ட்ரெயின் இருக்கு, அதாவது லென்த் ஆஃப் தி ட்ரெயின் இருக்கு. லென்த் ஆஃப் தி ட்ரெயின் எப்பயுமே என்ன பண்ணுவாங்க, ஆட் தான் பண்ணுவாங்க, மைனஸ் பண்ணிட மாட்டாங்களே. சேம் டைரக்ஷன் இருந்தாலும் சரி ஆப்போசிட் டைரக்ஷன் இருந்தாலும் சரி லென்த் வந்து எப்பயுமே நீங்க ஆட் தான் பண்ணணும். அப்ப இது வந்து எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, சோ பேசிக் ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளவுதான். டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம், இதுதான் பேசிக்கான ஃபார்முலா. ட்ரெயின் சரி, நார்மல் டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸ் சரி, போர்ட்ஸ் அண்ட் ஸ்பீட் சரி, டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம், இதை நீங்க மைண்ட்ல வச்சு சால்வ் பண்ணீங்கன்னா எப்பேற்பட்ட கொஸ்டின் தான் சால்வ் பண்ணிடலாம். இல்ல டிஸ்டன்ஸ் என்ன வருது, ரெண்டு ட்ரெயினோட லென்த் எடுக்கணுமா? ஓகே, சோ இது வந்து நீங்க கொஸ்டின் பாஸ் பண்ணிட்டு நீங்க சால்வ் பண்ணுங்க. ஓகே, சோ கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க, நீங்களே சால்வ் பண்ணி பாருங்க, அதுக்கப்புறம் நீங்க வீடியோ பாருங்க. நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா இந்நேரம் பார்த்தா யூடியூப் வீடியோஸ் பாத்துட்டே இருப்பாங்க, ஆப்டிடியூடு ரீசனிங் எல்லாம் பாத்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனா எக்ஸாம் டைத்துல வந்து சின்ன சாதாரண கொஸ்டின் கூட அவங்களால ஆன்சர் பண்ண முடியாது. கொஸ்டினை பார்த்துட்டு அவங்களுக்கு தெரியும் இந்த கொஸ்டின் நம்ம எங்கேயோ பாத்துருக்கோம் அப்படின்னு தெரியுமே தவிர அவங்களால டக்குன்னு ஆன்சர் பண்ண முடியாது. சோ என்ன காரணம் அப்படின்னா, அவங்க வந்து சும்மா வீடியோ பாத்துட்டே இருப்பாங்க. நீங்க டிராவலிங் டைம்னா ஓகே, ஓகே பஸ் ட்ரெயின் ஏஜ் போயிட்டு இருக்கீங்க, டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க வீடியோ பாத்துட்டு நீங்க புரிஞ்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப வீட்டுல இருக்கீங்க அப்படின்னா நோட் பென் பக்கத்துல வச்சுக்கோங்க, ஒவ்வொரு கொஸ்டின் நீங்க பாஸ் பண்ணி நீங்க சால்வ் பண்ணி பாருங்க. அப்படி பண்ணா மட்டும்தான் நீ எக்ஸாம்ல கொஸ்டினை பார்த்து நீ ஈஸி ஆன்சர் பண்ண முடியும். இல்லையா, எக்ஸாம் டைம்ல நீ கொஸ்டினை பார்த்தோன்னே இந்த கொஸ்டின் நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோம், ஐயோ வீடியோல பார்த்துருக்கோம், எப்படியோ சால்வ் பண்ணிருக்காங்க அப்படின்னு தோணுமே தவிர கண்டிப்பா உங்களால ஆன்சர் பண்ண முடியாது. சோ நிறைய பேர் பண்ற தப்பு அது ஒண்ணுதான். ஓகே, சில பேரும் பாத்தீங்கன்னா எந்நேரம் யூடியூப் வீடியோஸ் பார்த்துட்டு இருப்பாங்க, ஆனா பிராக்டிஸ் பண்ணவே மாட்டாங்க. பிராக்டிஸ் தான் ரொம்ப முக்கியம். வீடியோஸ்ங்கிறது ஒரு கான்செப்ட் உங்களுக்கு புரிய வைக்கிறோம், அவ்வளவுதான். ஒரு ஐடியா கொடுக்குறோம் இந்த மாதிரி சால்வ் பண்ணலான்ட்டு. இந்த கொஸ்டின் நீங்க பாஸ் பண்ணி சால்வ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த கொஸ்டினுக்கு மேக்சிமம் என்னென்ன ஆன்சர்ஸ் வரும் அப்படின்னா 4.5 சில பேத்துக்கு வந்திருக்கும், 8.1 சில பேத்துக்கு வந்திருக்கும். ஆனா மேக்சிமம் ஆஃப் தி பர்சன்ஸ்க்கு வந்து 8.1 தான் வந்திருக்கும், 8.1 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீடு தான் உங்களுக்கு வந்திருக்கும். என்ன சொல்றாங்க, சாரி 8.1 செகண்ட்ஸ் வந்துருக்கும். அவங்க என்ன சொல்லிருக்காங்க, டைம் சொல்லிருக்காங்க. ஓகே, 8.1 செகண்ட்ஸ் தான் மேக்சிமம் ஆஃப் தி ஆன்சர்ஸ் வரும், 8.1 தப்பு, 4.5 தான் உங்களுக்கு ஆன்சர். ஓகே, நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ எதனால உங்களுக்கு 8.1 நான் சொல்லிடுறேன். என்ன பண்ணுவீங்க, லென்த் ஆஃப் தி ட்ரெயின் எடுப்பீங்களா, லென்த் ஆஃப் ட்ரெயின் என்ன பண்ணுவீங்க, ரெண்டே ஆட் பண்ணீங்களா, ரெண்டே ஆட் பண்ணிட்டு 360 போடுவீங்க. ஓகே, லென்த் ஈக்குவல் டு ஸ்பீட் என்ன வருது நம்மளுக்கு, அதாவது ரெண்டே ஆட் பண்ணுமா, ஓகே 160 இன்டு டைம் டேக்கன். இப்ப பாத்தீங்கன்னா ஸ்பீடு வந்து கிலோமீட்டர் பெர் ஹவர்ல இருக்கு, லென்த் வந்து மீட்டர் பெர் செகண்ட்ல இருக்கு, சார் மீட்டர்ல இருக்கு. நம்மளுக்கு என்ன தேவை, செகண்ட்ஸ் தேவை. அப்ப இது என்ன பண்ணுவோம், நம்ம கிலோமீட்டர் பெர் ஹவர் மீட்டர் பெர் செகண்ட் கன்வெர்ட் பண்ணும். சோ 5/18 போடுவீங்களா. இப்ப சால்வ் பண்ணீங்கன்னா டைம் ஈக்குவல் டு உங்களுக்கு 8.1 செகண்ட்ஸ் வரும், 8.1 செகண்ட்ஸ் வரும். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே இருக்கும், ஆப்ஷன் ஏவே 8.1 செகண்ட்ஸ் இருக்கும். நம்மளுக்கு 8.1 செகண்ட்ஸ் டைம் வந்துருச்சு அப்படின்னு டக்குனு கிளிக் பண்ணி, கண்டிப்பா தப்பு. க்வெஸ்சன் என்ன கேட்டீங்க, கரெக்டா படிச்சு பாருங்க. How long will it take a man sitting in the second train அப்படிங்கிறாங்க. அப்ப ரெண்டு ட்ரெயின் கிராஸ் பண்றதுக்கான டைம் கேட்கல, இது ஃபர்ஸ்ட் ட்ரெயின் வச்சுக்கலாம், இது ஃபர்ஸ்ட் ட்ரெயின் வச்சுக்கலாம், இது செகண்ட் ட்ரெயின் வச்சுக்கலாம். ஓகே, சரி செகண்ட் ட்ரெயின் வச்சுக்கலாம். இதுல ஒரு மேன் ஒருத்தர் இருக்காரு, அந்த மேனை கிராஸ் பண்றது டைம் கேட்டிருக்காங்க. அப்ப ஃபர்ஸ்ட் ட்ரெயின் வந்து அந்த மேனை கிராஸ் பண்ணுது. அப்ப ஃபர்ஸ்ட் ட்ரெயினுக்கு ஒரு லென்த் இருக்கும், மேனுக்கு லென்த் இருக்குமா, ஜீரோ தான் இருக்கும். அதெல்லாம் நான் வச்சுக்கோ ஜீரோ தான் இருக்கும். அதாவது இந்த இடத்துல நீங்க ட்ரெயினை மறந்துருங்க, அந்த மேன் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஓடி வர்ற மாதிரி பாருங்க. அந்நேரம் என்ன பண்ணுவீங்க, டிஸ்டன்ஸ் வந்து ஜீரோ தான் எடுப்பீங்க மேனுக்கு. அதே கான்செப்ட் தான் இங்கேயும். ஓகே, சோ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, செகண்ட் ட்ரெயின் எடுக்க போறது இல்ல, ஃபர்ஸ்ட் ட்ரெயின் பிளஸ் அந்த மேனோட டிஸ்டன்ஸ். ஃபர்ஸ்ட் ட்ரெயின் டிஸ்டன்ஸ் வந்து 200, மேனோட டிஸ்டன்ஸ் என்னது ஜீரோ. அப்ப டிஸ்டன்ஸ் என்னதுன்னா நம்ம 200 மட்டும்தான்.
ஈக்குவல் டு ஸ்பீட். இப்ப பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு ஆட் பண்ணீங்களா, 160 இன்டூ 5/18 கண்டிப்பா போடணும், 5/18 கண்டிப்பா போடணும் இன்டூ டைம் டேக்கன். ஓகே, சால்வ் பண்ணீங்கன்னா டைம் ஈக்குவல் டு 4.5 seconds தான் உங்களுக்கு ஆன்சர். ஸோ கிளியர் தானே? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ல எதுல கன்ஃபியூஸ் ஆகும்னு பாத்துக்கோங்க. மேன் சிட்டிங் ஆன் தி செகண்ட் ட்ரெயின், யார் வந்து யாரை கிராஸ் பண்றாங்க மட்டும் பாருங்க. ரெண்டு ட்ரெயின் மூவ் ஆகுது, ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா ஃபர்ஸ்ட் ட்ரெயின் வந்து அந்த மேனை தான் கிராஸ் பண்ணி தவிர செகண்ட் ட்ரெயின் கிராஸ் பண்றது அவங்க சொல்லவே இல்லை. கிளியர் தானே? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, வீடியோ பாஸ் பண்ணிட்டு சால்வ் பண்ணி பாருங்க, அதுக்கப்புறம் எக்ஸ்பிளனேஷன் பாருங்க. ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்க என்ன சொல்லிருக்காங்க. A police saw a thief at a distance of 2 kilometers. When the police started chasing him, thief also started running. Ratio of speed of the police and thief is 5:4. Then thief was caught at a certain distance. Then how many kilometers did the police run to catch the thief? Okay, so ஒரு சின்ன டயகிராம் மாதிரி போட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும், நான் எப்படி சொல்லிடுறேன். சோ போலீஸ் மேன் இங்க இருக்காரு, thief இங்க இருக்காங்க. ஓகே, ரெண்டு பேருக்குள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 2 kilometers. ஓகே, நீங்க கொஞ்சம் நீட்டா வரைஞ்சுக்கோங்க. சோ அப்போ வந்து தீஃப் வந்து ரன் பண்ண ஆரம்பிக்கிறாரு, அதே டைரக்ஷன்ல போலீஸ் ரன் பண்றாங்க. அப்ப ரிலேட்டிவ் ஸ்பீட் என்னவா இருக்கும்? சேம் டைரக்ஷன் இருக்கும். ஓகே, அது பத்தி பிரச்சனை இல்லை. இப்ப கவனிச்சீங்கன்னா ஒரு இடத்துல தீஃப் வந்து மாட்டிக்கிறான்னு சொல்லுவாங்களா, டிஸ்டன்ஸ் வந்து தி போலீஸ் மேன் காட் தி தீஃப் அப்படிங்கிறாங்க. ஓகே, அப்ப எந்த டிஸ்டன்ஸ் தெரியாது, இந்த இடத்துல வச்சுக்கணும், இந்த எக்ஸ் இந்த இடத்துல வச்சுக்கணும். ஓகே, இன்டூ மார்க் மாதிரி போட்டுக்கணும், இந்த இடத்துல அவங்க மீட் பண்ணிடுறாங்க. அப்ப போலீஸ் மேனுக்கு தீஃப் நடுவில் 2 kilometers, தீஃபுக்கும் இந்த போய் அவர் போய் மாட்டிக்கிட்டார போலீஸ்ல, அந்த இடத்துல அந்த டிஸ்டன்ஸ் வந்து டீன்னு வச்சுக்கலாம். ஓகே, டிஸ்டன்ஸ் எவ்வளவு இல்லை, டீன் வச்சுக்கலாம். போலீஸ் வந்து 5x ஸ்பீட்ல போறாரு, தீஃப் வந்து 4x ஸ்பீட்ல போறாங்க. இப்ப நம்மளுக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, சோ என்ன சொல்லிக்காங்க, வாட்ச் தீஃப். ஓகே, சோ ஹவு மெனி கிலோமீட்டர்ஸ் இஸ் தி போலீஸ் ரன் டு கேட்ச் தி தீஃப் அப்படிங்கிறாங்க. அதாவது டிஸ்டன்ஸ் என்ன நினைக்கிறாங்க, டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன் டு டைம். நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் நினைக்கிறாங்க, அவங்க ஸ்பீடு தெரியும், 5x 4x தெரியும். டைம் தெரியுமா? டைம் தெரியாது. ஆனா கவனிச்சீங்கன்னா டைம் வந்து ஈக்குவல் சொல்லலாமா, ஏன்னா தீஃப் வந்து இவ்வளவு தூரம் ரன் பண்றதும் போலீஸ் இவ்வளவு தூரம் ரன் பண்றதுக்கும் ஒரே டைம் தான் இருக்கு. ஒரே டைம் ஆனதுனாலதான் ரெண்டு பேரும் ஒரு இடத்துல மீட் பண்ணிருக்காங்க. கிளியரா? அப்ப டைம் வந்து ஈக்குவலா? அப்ப நான் என்ன பண்றேன், டைமை வெளியே எடுத்துறேன். டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். இப்படி எடுத்தா எனக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, அப்ப ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், போலீஸ் பார்க்க போறேன். அப்ப டைம் பீன் போட்டுக்கேன். போலீஸ்க்கு வந்து டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் எவ்வளவு டிராவல் பண்ணிருக்கணும், இந்த 2 kilometers ரன் பண்ணணும் பிளஸ் இந்த டியூ ரன் பண்ணணும். ஓகே, அப்ப டி பிளஸ் 2 டிவைடட் பை எந்த ஸ்பீட்ல போயிருக்காரு, 5x ஸ்பீட்ல போயிருக்காங்க, 5x ஸ்பீட்ல போயிருக்காங்க. கிளியர்? இதே மாதிரி தீஃப் பாத்தீங்க அப்படின்னா, தீஃப் எவ்வளவு தூரம் ரன் பண்ணும், இந்த டிஸ்டன்ஸ் மட்டும் அவர் ரன் பண்ணா போதும், இந்த 2 தேவையில்ல அவருக்கு. அப்ப தீஃப் போதும், டிஹெச் போட்டுங்க. தீஃபுக்கு வந்து டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை 4 ஸ்பீட்ல போனா போதும். அப்ப என்ன சொல்லியிருந்தோம், டைம் வந்து ஈக்குவலா ரெண்டு பேருக்குமே. அப்ப டைம் இருக்கிறது நான் சப்ஜெக்ட் பண்ணலாமா? அப்ப சப்ஜெக்ட் பண்ண என்ன வருது, டி பை 4x ஈக்குவல் டு டி பிளஸ் 2 டிவைடட் பை 5x. ஸோ கிராஸ் பண்ண மல்டிப்ளை பண்ணி கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா, டி ஈக்குவல் டு டி தானே வரும். ஆமா, xx கேன்சல் ஆயிரும். ஸோ டி ஈக்குவல் டு 8 வருமா? ஸோ 5x 4 8. ஆமா, டி ஈக்குவல் டு 8 வரும். டி ஈக்குவல் டு 8 கிலோமீட்டர்ஸ் வரும். கொஸ்டின் என்ன கேட்டுக்காம பாருங்க, தென் தி தீஃப் ஹஸ் காட் டு எ சர்டன் டிஸ்டன்ஸ் அண்ட் ஹவ் மெனி கிலோமீட்டர் திஸ் போலீஸ் ரன் டு கேட்ச் தி தீஃப். 8 கிலோமீட்டர்ஸ் அவங்க கேன்சல் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அவங்க 8 ன்றதும் கிளிக் பண்ணிடாதீங்க. என்ன கேட்டுக்காங்க, போலீஸ் ரன் பண்ணதான் கேட்டுருக்காங்க, போலீஸ் வந்து இவ்வளவு தூரம் எவ்வளவு தூரம் போயிருக்காருன்னு கேட்டுருக்காங்க. நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு, டி தான் 8 கிலோமீட்டர்ஸ் கிடைச்சிருக்கு. அப்ப போலீஸ் ரன் பண்ணது 8 இந்த 2, அப்ப ஆன்சர் வந்து 10 கிலோமீட்டர்ஸ். ஸோ கிளியரா? ஸோ 8 கிளிக் பண்ணிடாதீங்க, சின்ன சின்ன கேர்லஸ் மிஸ்டேக் வந்து உங்களுக்கு இதுல தான் வருது. ஆன்சர் வந்து 10 கிலோமீட்டர்ஸ். ஸோ எப்படி சால்வ் பண்ண தெரிஞ்சுக்கலாம், இது வந்து பேசிக்கான மெத்தட். ஓகே, நீங்க நெட்ல பார்த்தா உங்களுக்கு இந்த மெத்தட் தான் போட்டிருப்பாங்க, ஷார்ட்கட்ல எதுவுமே இருக்காது. நான் உங்களுக்கு ஷார்ட்கட் உங்களுக்கு சொல்லித்தரேன், கவனிங்க. ஸோ பேசிக் மெத்தட் நீங்க தெரிஞ்சுக்கணும் தான் நான் சொல்லி தந்தேன். ஓகே சார், நம்ம டேரக்டா நம்ம ஷார்ட்கட் பார்க்க கூடாது எதுவுமே. ஷார்ட்கட் என்ன அப்படின்னா, போலீஸ்க்கும் தீஃப்க்கும் ரெண்டு பேருக்கு நடுவில் 2 kilometers கேப் இருக்கு, டிஸ்டன்ஸ் வந்து 2 kilometers இருக்கு. ரேஷியோ ஆஃப் தி ஸ்பீட் வந்து 5:4 சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ ரேஷியோ ஆஃப் தி ஸ்பீட் வந்து 5:4, அதாவது போலீஸ் அண்ட் தீஃப் 5:4. இப்ப என்ன சொல்லிருக்காங்க, ரெண்டு பேரும் சேம் டைரக்ஷன்ல மூவ் பண்றாங்க, போலீஸும் சரி தீஃப் சரி, ரெண்டு சேம் டைரக்ஷன் மூவ் பண்றாங்க. சேம் டைரக்ஷன் நம்ம ஸ்பீடு என்ன பண்ணுவோம், 5x 4x இருக்கு ஸ்பீடு வந்து, நம்ம ஸ்பீடு என்ன பண்ணுவோம், ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் பார்ப்போமா? அடுத்தாங்க, ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் என்ன வருது நம்மளுக்கு, 1x வருது. ஏன்னா சேம் டைரக்ஷன், 1x எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா 2 kilometers ஈக்குவல். ஆனா இங்க ஸ்பீடு இருக்கு, இங்க டிஸ்டன்ஸ் இருக்கு, எப்படி கம்பைன் பண்றீங்க அப்படின்னா, கம்பைன் பண்ணலாம். ஓகே, எதுக்காக அப்படின்னா, ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ்,
ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ். அப்ப டிஸ்டன்ஸோட இது என்னவா இருக்கும், அதுவும் 4x 5x தான் இருக்கும், பிரச்சனை இல்லை, நீங்க கம்பைன் பண்ணலாம். ஸ்பீட் அண்ட் டைம் தான் இன்வர்ஸ் வேரியபிளா இருக்கும். அந்நேரம் நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும், கேஸ் எதை கம்பைன் பண்ண எதை கம்பைன் பண்ண கூடாதுன்னு யோசிச்சு பார்க்கணும். இல்ல தேவையில்ல, ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் தான். அப்ப நமக்கு 1x 2 அப்படின்னா, 1x 2 அப்படின்னா நமக்கு என்ன தேவை, போலீஸ்மேனோட டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. போலீஸ்மேன் டிஸ்டன்ஸ் என்னது 5x. அப்ப 1x 2 அப்படின்னா 5x எவ்வளவு வரும், 10 கிலோமீட்டர்ஸ். அவ்வளவுதான். சரி, நீங்க க்வெஸ்சனை பார்த்து ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, உங்களுக்கு லெசன் முன்னால் கொஞ்சம் டைம் ஆயிருக்கு, க்வெஸ்சனை பார்த்து ஆன்சர் பண்ணிடலாம். பேசிக் மெத்தட மறந்துடாதீங்க, அதுக்காக தான் சொல்லி தந்து அதே நான் வச்சுக்கோ இதே நான் வச்சுக்கோ. சப்போஸ் இதை வந்து உங்களுக்கு சின்னதாக கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு அப்படின்னா டக்குன்னு பேசிக் மெத்தட்ல டயக்ராம் போட்டு சால்வ் பண்ணிடுங்க. இந்த க்வெஸ்சன் பாருங்க, எ ட்ரெயின் டிராவல்டு ஃப்ரம் டெல்லி டு ஆக்ரா பேக் இன் எ சர்டன் டைம் அட் தி ரேட் ஆஃப் 40 கிலோமீட்டர்ஸ் பர் ஹவர் அப்படிங்கிறாங்க. ஓகே, அப்ப டெல்லி டு ஆக்ரா போயிட்டு ஆக்ரால இருந்து திருப்பி வர்றாங்க 40 கிலோமீட்டர்ஸ் பர் ஹவர். அப்போ போறது 40 கிலோமீட்டர்ஸ், வர்றது 40 கிலோமீட்டர்ஸ், அதான் சொல்லியிருக்காங்க. ஓகே, சர்டன் டைம்ல ஒரே ரேட் ஆஃப் ஸ்பீட்ல தான் போயிருக்காங்க. பட் தி ட்ரெயின் ஹேட் டிராவல்ட் ஃப்ரம் டெல்லி டு ஆக்ரா அட் 80 கிலோமீட்டர்ஸ் பர் ஹவர் அண்ட் பேக் இன் பேக் டு டெல்லி 40 கிலோமீட்டர்ஸ் வர்றாரு. அப்போ போறப்ப அவர் வந்து 80ல போறாரு, வர்றப்ப என்ன பண்றாரு அப்படின்னா 40ல வர்றாரு. இந்த ஸ்பீட்ல போயிருந்தாங்க அப்படின்னா இட் டு டேக் 1 hour லாங்கர். ஓகே, சப்போ 1 hour அதிகமா எடுத்துக்கிறாங்க, 1 hour அதிகமா எடுத்துக்கிறாங்க. ஃபைண்ட் தி டிஸ்டன்ஸ் பிட்வீன் டெல்லி அண்ட் ஆக்ரா. ஓகே, டெல்லி ஆக்ரா டிஸ்டன்ஸ் எவ்வளவு கேட்கலாம். இப்ப நம்ம டைம் வந்து கான்ஸ்டன்டா இருக்கு, ஆனா ஸ்பீடு கான்ஸ்டன்டா இருக்கா, இல்ல. ஸ்பீடு கான்ஸ்டன்டா ஆகணும் அப்படின்னு என்ன பண்ணணும்னா அவரோட ஆவரேஜ் ஸ்பீட் எடுக்கும், அதோட ஆவரேஜ் ஸ்பீட் எடுத்தா கான்ஸ்டன்ட் ஆயிடும். ஓகே, அப்ப இதோட ஆவரேஜ் என்னவா இருக்கும், 40 இருக்குமா, இதோட ஆவரேஜ் என்ன இருக்கும். சோ ரெண்டையும் நீ இது பண்ணிட்டு மிடில் நம்பர் அப்படி 60 எடுத்துட கூடாது. இது வந்து ஆவரேஜ் ஸ்பீடு. ஆவரேஜ் ஸ்பீடு வந்து ஃபார்முலா என்னது, டோட்டல் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு டோட்டல் ஸ்பீட் இன்டூ டோட்டல் டைம். ஓகே, சோ இல்லாட்டி டோட்டல் ஸ்பீட் ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம், இதான் ஃபார்முலா. ஓகே, சோ இது கிடையாது, சோ ரெண்டும் ஒரே தான். ஓகே, சோ டோட்டல் ஸ்பீட் ஈக்குவல் டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம். ஓகே, சோ அப்ப டோட்டல் ஸ்பீட் நம்ம கண்டுபிடிக்கும், டோட்டல் ஸ்பீட் ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளவு, சோ எக்ஸ் டிஸ்டன்ஸ் தானே. சோ இது வந்து ஒரு சின்ன ஃபார்முலா வச்சு யூஸ் பண்ணலாம், ஒன் பிரச்சனை இல்ல, 2xy / x + y இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஏன்னா டெல்லி டு ஆக்ரா, ஆக்ரா டு டெல்லி, சோ கிலோமீட்டர் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கு, டிஸ்டன்ஸ் ஈக்குவல் தான். இந்த ஃபார்முலா கூட யூஸ் பண்ணிருக்கேன். டிஸ்டன்ஸ் வேற வேற இருந்தா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம், டோட்டல் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு டோட்டல், சாரி டோட்டல் ஸ்பீட் ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு டோட்டல் டைம். ஓகே, நமக்கு இதுல இது நம்ம தேவை இல்லை, நம்ம டேட்டா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிடலாம். அப்ப 2 × 80 × 40 / 80 + 40. ஓகே, சோ 2 × 80 × 40 80 + 40 160 / 3 வரும். ஓகே, சோ 160 / 3 எதுக்கு நம்ம பாத்துடலாம், 2 × 80 × 40 / 80 + 40 120. ஓகே, சோ 1 × 3 வருமா, சோ 160 / 3. ஓகே, சோ அப்ப இதோட ஆவரேஜ் ஸ்பீட் என்னவா இருக்கும் அப்படின்னா 160 / 3 இருக்கும். இதை வந்து நீங்க பாயிண்ட்ல மாத்தி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, அது அப்படியே இருக்கட்டும். ஓகே, சோ 160 / 3 அப்படியே இருக்கட்டும். இப்ப நம்ம டைம் கிடைச்சிருச்சு, ஸ்பீடு கிடைச்சிருச்சு. உங்களுக்கு டைம் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 1 hour லாங்கர் சொல்லிக்காங்க. ஓகே, சோ 1 hour லாங்கர்னா டைம் டிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த ஸ்பீட்ல போனதுக்கு இந்த ஸ்பீட்ல போனதுக்குள்ள அந்த எவ்வளவு கேப் இருக்கு, எவ்வளவு டைம் கேப் இருக்கு அப்படின்னா 1 hour இருக்கு, 1 hour எக்ஸ்ட்ரா போயிருக்கேன். அப்ப ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் தான் என்னன்னா 1 hour அப்படின்னு இருக்காங்க. அப்ப டைம் டிஃபரன்ஸ் வந்து 1 hour வந்து எதுக்கு அப்படின்னா, அதாவது டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். அப்ப டைம் டிஸ்டன்ஸ் 1 hour இருக்கு. இந்த 1 hour டிஃபரன்ஸ் எதுக்கு வருது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ட்ரிப்ல போனதுக்கும் செகண்ட் ட்ரிப்ல போனதுக்கான டைம் தான். ஃபர்ஸ்ட் ட்ரிப்ல போனதுக்கான டைம், செகண்ட் ட்ரிப்ல போனதுக்கான டைம். ஃபர்ஸ்ட் ட்ரிப்ல எவ்வளவு டைம்ல போயிருக்கேன், எனக்கு வந்து 40 தான் ஸ்பீடு கிடைச்சிருக்கு, டைம் கொடுக்கல. அப்ப டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு போட்டீங்க அப்படின்னா டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு தெரியாது, அதான் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த டிஸ்டன்ஸ் வந்து 40 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போறேன் மைனஸ் ஆஃப், சோ இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு, அதே டிஸ்டன்ஸ் தான், டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு 160 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போறேன் × 3 = 80 ரூபாய். இப்ப அந்த 1 hour கேப் வந்து எதுக்கு வந்துருக்கு அப்படின்னா, இதெல்லாம் எல்சிஎம் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா இங்க 4 தான் 4D. சோ இங்க வந்து என்ன வருது, டி வருமா, வெறும் டி மட்டும் தான் வரும். 4D - 3 டி வரும், டிவைடட் பை 160 வரும். அப்ப டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு 160 தான் உங்க கேன்சர், அவ்வளவுதான். சோ கிளியரா? ஓகே, சோ டைம் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். சோ இது வந்து ஃபர்ஸ்ட் ட்ரிப்ல போன டிஸ்டன்ஸ், இது வந்து செகண்ட் ட்ரிப்ல போன டிஸ்டன்ஸ், சாரி செகண்ட் ட்ரிப்ல போன டைம், ஃபர்ஸ்ட் ட்ரிப்ல போன டைம், செகண்ட் ட்ரிப்ல போன டைம். 1 = d/160 வரும். அப்ப d ஓட வேல்யூ வந்து 160. சோ d ங்கறது நம்ம டிஸ்டன்ஸ் எடுத்துறோம். சோ கிளியரா? அடுத்த क्वेश्चन பாருங்க. சோ இந்த क्वेश्चन பாருங்க, என்ன சொல்லிருக்காங்க, a train can travel 20 km faster than a bus, both started at a point a at the same time and reaches b 75 km from a at the same time, but the train stopped for 12.5 minutes while stopping at a station, find the speed of the bus in km/h.
ஸோ கவனிங்க. ஸோ ட்ரெயினோட ஸ்பீடும் பஸ்ஸோட ஸ்பீடும் கொடுத்துட்டான். ட்ரெயினோட ஸ்பீட் வந்து 20 km ஃபாஸ்டர் தான் பஸ் அப்படிங்கிறாங்க. அப்போ 6:5 ரேஷியோல இருக்குமா, அதாவது 120-100 இருக்கும், கேன்சல் பண்ணீங்கன்னா 6:5 ரேஷியோல இருக்கும். ஸோ இது வந்து ஸ்பீட் ரேஷியோ. ஸோ ரெண்டு ஒரே பாயிண்ட் வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஸோ 75 km இடைவேளை இருக்கு. ஓகே, ஸோ ஏஎன் பி, சாரி ஏபி. ஓகே, ஸோ வந்து ஒரு பிளேஸ் ரீச் பண்றதுக்கு 75 km வந்து கேப் இருக்கு. ஸோ ட்ரெயின் வந்து வேமா போனா அவங்க வந்து வேமா போய் ரீச் பண்ணிடுவாங்க. ஆனா என்ன சொல்லிக்கா, ரெண்டு பேரும் ஒரே டயத்துலாம் போய் ரீச் பண்ணிருக்காங்க. எதாவதுனா அந்த ட்ரெயின் வந்து 12.5 minutes வந்து எங்கேயோ எடுத்து ஸ்டாப் ஆயிருக்கு. அப்ப ரெண்டுக்குள்ள டைம் டிஃபரன்ஸ் வந்து 12.5 minutes சொல்லாமா? அப்ப ரெண்டுக்குள்ள டைம் டிஃபரன்ஸ் தான் எது ஃபர்ஸ்ட்ல போய் ரீச் ஆகும்? ட்ரெயின். ட்ரெயின் மைனஸ் ஆஃப் பஸ் ஈக்குவல் டு 12.5. நீங்க பஸ் மைனஸ் ஆஃப் ட்ரெயின் கூட போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு கேன்சல் வந்து மைனஸ்ல வர மாதிரி இருக்கும். கடைசி இந்த மைனஸ் கேன்சல் பண்ணிருங்க. ஓகே, ஸோ அது பெருசா வித்தியாசம் வராது நமக்கு. ஆன்சர் மைனஸ்ல வர மாதிரி இருக்கும். கடைசி அந்த மைனஸ் கேன்சல் பண்ணி உங்க ஆன்சர் கிடைச்சோம். ஸோ அப்ப நம்ம வந்து மாத்தி போட்டு அப்படின்னு திருப்பி அரேஸ் பண்ணி திருப்பி ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணாங்க. ஓகே, ஸோ பார்த்தோம்னா 12.5. ஓகே, 12.5 minutes இருக்கு. ஓகே, ஸோ இப்போ என்ன சொல்றாங்க, ஃபைண்ட் தி ஸ்பீட் ஆஃப் தி பஸ் இன் கிலோமீட்டர் பர் ஹவர். அப்ப 12.5 minutes நம்ம கிலோமீட்டர் பர் ஹவர்னா இன்டூ டிவைட் பை 60 போடணும். ஏன்னா மினிட்ஸ்ல இருக்கு, டிவைட் பை 60 போட்டா ஹவர்ஸ் கணக்கு மாறிடுச்சு. இப்ப இது வந்து டைம் தானே, இது வந்து டைம். அப்ப டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடா? டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். நம்ம டிஸ்டன்ஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ட்ரெயின் பார்க்கலாம். ஓகே, சோ ட்ரெயின் பாத்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் வந்து 75 போயிருக்கு. ஸ்பீட் என்ன ஸ்பீட்ல போயிருக்கு? 6x ஸ்பீட்ல போயிருக்கு. சோ கிளியர் தானே? ஓகே, சோ அதே மாதிரி இப்ப பஸ் பாத்தீங்க அப்படின்னா மைனஸ் ஆஃப் பஸ் இப்ப வந்து பஸ் பாருங்க. ஓகே, சோ ஏகம் ட்ரெயின் பாட்டு பஸ் பாருங்க. சோ பஸ்ஸோட டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட் என்னது? அதே டிஸ்டன்ஸ் தான் பஸ்ஸும், 75 டிவைடட் பை 5x ஸ்பீட்ல போயிருக்கு. 5x ஸ்பீட்ல போயிருக்கு ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 12.5 / 16 கிடைக்குது. ஓகே, ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? 75 வெளியே எடுக்கலாமா? 75 வெளியே எடுத்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா 6/30 வரும். ஸோ 30x இன் கீழே வந்துடும். மேலே இங்கே என்ன வரும்? 5x மைனஸ் ஆஃப் 6x. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மைனஸ் வருதா? ஓகே, மைனஸ்ல பெருசாக கண்டுக்காதீங்க. ஏன்னா பஸ் மைனஸ் ஆஃப் ட்ரெயின் நம்ம போட்டுருக்கோம். நம்ம என்ன பண்ணுவோம்? ட்ரெயின் மைனஸ் ஆஃப் பஸ்ஸ் போட்டோம். ஸோ அதனால் நீங்கள் திருப்பி கேன்சல் பண்ணிட்டு முதல் சால்வ் பண்ணாங்க. ஃபைனலாக உங்களுக்கு கேன்சல் வந்து மைனஸ் வரும். அதை மட்டும் நீங்கள் ப்ளஸ்ஸாக மாற்றிக்கோங்க, அவ்வளோதான். ஓகே, ஸோ ஏன்னா மைனஸில் எந்த வேலையும் இருக்காது, அதை மட்டும் ப்ளஸ்ஸாக மாற்றிக்கோங்க. ஓகே, ஸோ வேறு பெருசாக பார்க்கலாம். ஓகே, ஈக்குவல் டு 12.5 / 16 வருது. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு கேன்சல் பண்ணலாமா? கேன்சல் பண்ண அப்படின்னா 60 கேன்சல், சாரி இங்கே 2 times போவோம். ஸோ இங்கே எக்ஸ் ஸ்கொயர் வரும். சாரி, ஓகே, கரெக்டாக எக்ஸ் ஸ்கொயர் வரும். ஓகே, ஸோ இங்கே 2 times போகுது. நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு 75. ஸோ இது வந்து மைனஸ் ஆஃப் எக்ஸ் வருமா? மைனஸ் ஆஃப் 75x டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 12.5. 12.5 25/2 எழுதலாம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நமக்கு. 25/2 கீழே ஒரு 2 இருக்கு, அப்போ இன்டூ 2. இப்போ எக்ஸ் இந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும். 25 இது 3 times போகும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 2 × 4 = 4 × 3 = 12. எக்ஸ் ஈக்குவல் டு 12. ஆனால் எக்ஸ் ஈக்குவல் 12 ஆன்சர் கிடையாது. அவங்க என்ன சொல்லிக்காங்க? ஃபைண்ட் தி ஸ்பீட் ஆஃப் தி பஸ் இன் கிலோமீட்டர் பர் ஹவர். ஸ்பீட் ஆஃப் தி பஸ் என்னது? 5x. கரெக்டானே? எக்ஸ் ஈக்குவல் 12 அப்படின்னா 5x எவ்வளோ? 60 km பர் ஹவர். 5 கிடைச்சோன்னு ஆப்ஷன் செக் பண்ணிட்டு இருக்காங்க. 12 இருக்காங்க, கண்டிப்பாக இருக்காது. ஓகே, ஸோ கிளியர் தானே? எப்படி சால்வ் பண்ண தெரிஞ்சுக்கீங்களா? ஓகே, ஸோ அதாவது என்ன பார்க்கணும் அப்படின்னா, இந்த 12 minutes லாங்கு, 12 minutes ஷார்ட்டர், அதாவது ட்ரெயின் வந்து 12 minutes முன்னாடி போயிடுச்சு, 12 minutes லேட்டாக வருது, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு வேல்யூ கொடுத்தாங்கன்னா அது வந்து டிஃப்ரென்ஸ் தான், டைம் டிஃப்ரென்ஸ் தான். மேக்ஸிமம் இந்த மினிட்ஸ் ஹவர்ஸ் உள்ள வந்துட்டாலும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஃபர்ஸ்ட் டைம் டிஃப்ரென்ஸை மைண்டில் ஏற்றிக்கோங்க, கொஸ்டின் ஈஸியாக சால்வ் ஆகிடும். ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க. 2 buses started at the same time from Chennai to Bangalore, which is 250 kilometers apart. Okay, so Chennai irukku, Bangalore irukku. So, rendukulla distance is 250 kilometers. If the 2 buses travel towards each other, they meet after 1 hour. And if they travel in the same direction, they meet after 5 hours. What is the speed of the bus started from Chennai? If it is known that one which started from Chennai has more speed than the other, அப்படிங்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரெண்டு பஸ்ஸும் ஒரே டைரக்ஷன்ல போச்சு அப்படின்னா 1 hour மீட் பண்ணுவாங்க. ரெண்டு பஸ்ஸும் ஆப்போசிட் டைரக்ஷன், சாரி ரெண்டு பஸ்ஸும் ஆப்போசிட் டைரக்ஷன் வந்துச்சுன்னா 1 hour மீட் பண்ணுவாங்க. சேம் டைரக்ஷன் போச்சுன்னா 5 hours மீட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஆப்போசிட் டைரக்ஷன் உள்ள வந்துட்டு சேம் டைரக்ஷன்ல வந்துருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம ஆப்போசிட் டைரக்ஷன் எடுக்கணும். ஓகே, ஸோ ஆப்போசிட் டைரக்ஷன். ஸோ ஸ்பீட் ஆஃப் வந்து, ஓகே, ஸோ ஒரு பஸ்ஸோட ஸ்பீட் வந்து எக்ஸ் எடுத்துக்கணும், இன்னொரு பஸ் வந்து ஒய்னு எடுத்துக்கணும். ஓகே, ஸோ ஒரு பஸ் ஃபர்ஸ்ட், அதாவது சென்னையில இருந்து போற பஸ் வந்து எக்ஸ் எடுத்துக்கிறேன், பெங்களூர்ல இருந்து வர பஸ் வந்து ஒய் எடுத்துக்கிறேன். பஸ் செகண்ட் பஸ், ஃபர்ஸ்ட் பஸ் ஓகே, அந்த மாதிரி எடுத்துக்கோம். இப்ப எக்ஸ் பிளஸ் ஒய் எதனால அப்படின்னா ஆப்போசிட் டைரக்ஷன். அப்ப ரெண்டு ஸ்பீடு நான் என்ன பண்றேன்? ஆட் பண்றேன். அப்ப ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் தான் ஃபார்முலா. ஓகே, இதுதான் பேசிக் ஃபார்முலா. ஸோ நம்ம ஸ்பீட் வந்து ரெண்டு ஆட் பண்ணியாச்சு. இது வந்து எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா டிஸ்டன்ஸ் எவ்வளோ கேட்கிறேன். டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 250
250 kilometers divided by 1 hour time. So அவ்வளவுதான். சேம் டைரக்ஷன் ஓகே சேம் டைரக்ஷன் பாத்தீங்கன்னா ரெண்டு ஸ்பீட் என்ன பண்ணுவீங்க மைனஸ் பண்ணுவீங்களா? இப்ப என்ன சொல்லிக்காம பாருங்க, சென்னையில இருந்து வர பஸ் வந்து அதிகமான ஸ்பீட் இருக்குங்கிறாங்க. சோ சென்னையில இருந்து வர பஸ் வந்து அதிகமான ஸ்பீட், சென்னை வந்து எக்ஸ் மைனஸ் ஆஃப் ஒய் ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 250, அதே டிஸ்டன்ஸ் தான், டைம் டேக்கன் வந்து 5 hours. சோ இப்ப கேன்சல் பண்ண நமக்கு என்ன கிடைக்குது 2550. ஓகே சென்னையில வர பஸ்ஸோட ஸ்பீட் ஆஃப் தி பஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் சென்னை தான் அவங்களுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து 150 km/h. ஸோ உங்களுக்கு ஆன்சர் ஸோ கிளியரா? இந்த கொஸ்டின் பாருங்க, டூ ட்ரெயின்ஸ் ஸ்டார்ட் அட் தி சேம் டைம் ஃப்ரம் டெல்லி டு ஆக்ரா ப்ரொசீட் டுவர்ஸ் ஈச் அதர் அட் தி ரேட் ஆஃப் 40 km/h அண்ட் 37.5, அதாவது 37.12 km/h. When they meet, it is found that one train has traveled 200 kilometers more than the other train. 200 kilometers more than the other train. What is the distance between Delhi and Agra? Okay, so, basic question. So, Delhi, Agra. Okay, so, speed is 40 and 37.5. Okay, so, cancel. 37.5, we have to write 75 by 2. 75 by 2. என்ன 200 kilometers more than the other. அதிகமா போயிருக்கு அப்படின்னா ஒரு ட்ரெயினோட ஸ்பீடு வந்து 16 இருக்கு, அதாவது அதிகமா இருக்கு. எவ்வளவு அதிகமா இருக்கு? 1x அதிகமா இருக்கு. அப்ப இந்த 1x எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா 200 ஈக்குவல். சோ அதே மாதிரி இந்த ஸ்பீடு இங்க வந்து ஸ்பீடு இருக்கு, இங்க டிஸ்டன்ஸ் இருக்கு, கம்பைன் பண்ணா கம்பைன் பண்ணலாம், ஏன்னா ரெண்டுக்கு ஈக்குவலான ரேஷியோ தானே. ஓகே 16:15 ரெண்டுக்கு ஈக்குவலான ரேஷியோ தான். அப்போ 1x 200னா வாட் இஸ் டிஸ்டன்ஸ் பிட்வீன் டெல்லி அண்ட் ஆக்ரா? ஓகே டெல்லிக்கு ஆக்ரா கூட டிஸ்டன்ஸ் எவ்வளவு, டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளவு கேக்குறாங்க. சோ டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளவு, ரெண்டு ஆட் பண்ணுவீங்களா? அப்ப ரெண்டு ஆட் பண்ணி 31 வருது. அப்ப 200, அப்ப எக்ஸோட வேல்யூ 200 அப்படின்னா 31x நான் எவ்வளவு கண்டுபிடிக்கணும். அவ்வளவுதான், 31x எவ்வளவு கண்டுபிடிச்சா ஆன்சர் கிடைச்சிடும். ஓகே சார், அப்ப 31 × 200, சோ உங்க ஆன்சர் வந்து 6200. இதான் உங்களுக்கு ஆன்சர். சோ கிளியரா? இந்த க்வெஸ்சன் பாருங்க, டூ ட்ரெயின்ஸ் ஏ அண்ட் பி ஸ்டார்டட் ஃப்ரம் டூ பிளேசஸ் பி அண்ட் கியூ டுவர்ஸ் கியூ அண்ட் பி. அப்ப ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷன். சோ கிளியர் தானே? பி அண்ட் கியூல இருந்து ஸ்டார்ட் ஆகுது டுவர்ஸ் கியூ அண்ட் பி. ஓகே சோ ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷன் மூவ் ஆகுது. After passing each other, they take 4 hours 48 minutes and 3 hours 20 minutes to reach Q and P respectively. Okay, so rendu or edathula meet pannittu poi reach aagudhu indha time aagudhu. The train from P is moving at 45 km/h, then find the speed of other train. Indha question basic method la solve pannalam, ana romba time aagum. Okay, so basic enna eppadi panuvinga, distance equal to speed into time eduthu neenga thanithiniya solve pandra maari irukum. Ena opposite direction eduthirukanga, appa S1 S2 appdi pottu thanithiniya solve pandra maari irukum. கண்டிப்பா டைம் ஆகும். சோ இது வந்து அந்த டிஸ்டன்ஸ் ஈக்குவல் ஸ்பீட் இன்டு டைம் இருக்கு பாத்தீங்களா, அதே டெரைவ் பண்ணி ஒரு ஃபார்முலா மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, அதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே சோ வந்து ஆஃப்டர் பாசிங் ஈச் அதர் தே டேக் 4 hours, அதாவது மீட் பண்ணதுக்கு அப்புறம் உள்ள டைம் கொடுத்துருக்காங்க. மீட் பண்ணதுக்கு அப்புறம் உள்ள டைம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஒரு சின்ன ஃபார்முலா தான் என்னன்னா ஸ்பீட் ஆஃப் ஏ டிவைடட் பை ஸ்பீட் ஆஃப் பி. இது வந்து எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா அப்படியே டைம் இன்வெர்ஸ்க்கு ஈக்குவல், அதாவது டைம் டேக்கன் பை பி divided by time taken by a. ஏனா ஸ்பீட் அண்ட் டைம் இன்வர்ஸா தான் இருக்கும். ஓகே சோ ஸ்ட்ரைட்டா போட்டுறது மாத்தி போடுறோம். இப்ப என்ன சொல்றாங்க, நம்ம ட்ரெயின் ஃப்ரம் பி கியூ வந்து நம்ம ஏன்னு எடுத்துக்கலாம், இது வந்து நம்ம பின்னு எடுத்துக்கலாம். ஓகே சோ அப்ப ஏட வேல்யூ ஸ்பீட் என்ன கொடுத்துருக்காங்க, 45 கொடுத்துருக்காங்க. அப்ப ஸ்பீட் ஆஃப் பி நமக்கு தெரியாது. இது வந்து எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா, சோ ரூட் ஆஃப் ட்ரெயின் பி கான டைம், ட்ரெயின் பி கான டைம் வந்து 320. சோ 320 நம்ம எப்படி எழுதலாம், 3 × 20/16 எழுதலாமா? ஏன்னா அது வந்து மினிட்ஸ்ல இருக்கு, இது வந்து ஹவர்ஸ்ல இருக்கு. அப்ப மினிட்ஸ் வந்து ஹவர்ஸ் கணக்குனா 20/60 டிவைடட் பை இது வந்து 448. ஓகே சோ 448/60 சால்வ் பண்ணி உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும்.
கேஸ்னா சால்வ் பண்றேன் கவனிங்க. சோ இப்ப இங்க நான் திருப்பி எழுதுறேன் 45 பை ஸ்பீட் ஆஃப் v ஈக்குவல் டு இதை கேன்சல் பண்ணலாமா? சோ ஒன் டைம்னா த்ரீ டைம்ஸ் போவோம். சோ இது வந்து 12th டேபிள் கேன்சல் பண்ணலாம். சோ 4 டைம்ஸ் அண்ட் 5 டைம்ஸ். ஓகே, அப்ப 3 3 9 10 by 10 by 3 வரும். இங்க பாத்தீங்கன்னா 4 5 20 24 வருமா இன்டூ 24 இது மேல என்ன போகும்னா அந்த 5 போயிடும். இப்ப நம்ம கேன்சல் பண்ணலாமா? 10 and 24 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இங்க 5 டைம்ஸ் போகும், இங்க வந்து 12 டைம்ஸ் போகும். இப்போ கவனிச்சிங்க அப்படின்னா 45 divided by speed of b = 25 divided by 36 அவ்வளவுதான். இந்த பாயிண்ட்ல கொண்டு வராம நீங்க ஃபிராக்ஷனாவே சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். அப்ப 45 by speed of b உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுனால நான் ஒவ்வொரு ஸ்டெப்பா எழுதிட்டு இருக்கேன். எக்ஸாம்ல இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் எழுதிட்டு இருக்காங்க, நீ நோட் எழுதுறப்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பா எழுதிக்கோங்க. எக்ஸாம்ல நீ மைண்ட்லேயே சால்வ் பண்ணுங்க. ஓகே, சோ 25 5 by 6 5 ஒன் டைம்ஸ் 9 டைம்ஸ் போகும். So 9 6 are 54. Okay, speed of B equal to 54. Average speed of the train is 20 kilometers less than, sorry, less on the return journey than on the onward journey. Okay, so trip 1, trip 2 நடுலாமா? Okay, so first trip, second trip நடுதுகிறேன். So trip 1 வந்து 2 and flow போய்ட்டு வருது. Okay, so trip 1 வந்து போறப்ப 20% less than the return journey அப்படிங்கிறாங்க. Average speed of the train is 20% less than the return journey. Less than on the return journey than on the onward journey. Okay, so போறப்ப 100 ல போகுது, வரப்ப 80 ல போகுது. அப்ப 5:4 ரேஷியோல அதோட ஸ்பீட் இருக்கு. அதோட ஸ்பீட் ரேஷியோ 5:4 ரேஷியோல இருக்கு. Train halt for an hour at the destination station before starting from the return journey அப்படிங்கிறாங்க. Okay, so ஒரு இடத்துல போய் நிப்பாட்டிட்டு திருப்பி ரிட்டர்ன் வருது. If the total time taken to and fro is 46 hours, மொத்தம் 46 நேரம் ஆகுது. 46 நேரம் ஆகுது. கவரிங் டிஸ்டன்ஸ் வந்து 2000 கிலோமீட்டர்ஸ். தி ஸ்பீட் ஆஃப் தி ட்ரெயின் ஆன் தி ரிட்டர்ன் ஜர்னி எவ்வளவு? ரிட்டர்ன் ஜர்னியோட அது ஸ்பீட் அதாவது 4x எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ கவனிச்சிங்க அப்படின்னா ஸ்பீட் இருக்கு, டைம் இருக்கு, டிஸ்டன்ஸ் கொடுத்தாங்க. ஸ்பீட் வந்து ரேஷியோல இருக்கு, அப்ப வந்து அப்படியே வச்சுக்குவோம். இப்போ இதை மட்டும் நம்ம எடுத்து சால்வ் பண்ணலாம். ஆனா டைமும் அந்த டிஸ்டன்ஸும் பாத்தீங்க அப்படின்னா டைம்ல வந்து ஒரு சின்ன மாடிபிகேஷன் இருக்கு. எதனால அப்படின்னா, சோ ஒரு மணி நேரம் பிஃபோர் ஸ்டார்டிங் ஃப்ரம் தி ரிட்டர்ன் ஜேர்னி அப்படின்னா, சோ எவ்வளவு நேரம் ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணிருக்கு. இந்த ஒரு மணி நேரத்தை நம்ம கணக்குல எடுக்க கூடாது. ட்ரெயின் மூவ் ஆயிட்டு இருக்க மட்டும் தான் நம்ம பார்க்கணும். ட்ரெயின் மூவ் ஆனா மட்டும்தான் நம்ம ஸ்பீடை உள்ள கொண்டு வர முடியும். அப்ப நம்ம ஸ்பீடை உள்ள எடுத்து சால்வ் பண்ண அப்படின்னா இந்த ஒரு மணி நேரம் ஹால்ட் ஆனதை பார்க்க கூடாது. அப்ப போயிட்டு வர்றதுக்கு மொத்தம் 46 மணி நேரம் ஆயிருக்குன்னா ஒரு மணி நேரம் ஹால்ட்ல இருந்துட்டு அந்த ஒரு மணி நேரம் நீங்க மைனஸ் பண்ணி 45 மணி நேரம் தான் எடுத்துக்கணும். சோ கிளியரா, நிறைய பேர் 46 அப்படியே எடுத்து சால்வ் பண்ணுவாங்க, கண்டிப்பா ஆன்சர் வராது. ஓகே, 45 மணி நேரம் தான் எடுத்துக்கணும். இப்போ மொத்தம் 2000 கிலோமீட்டர் போயிருக்கேன், மொத்தம் 2000 கிலோமீட்டர் போயிருக்கேன், 45 ஹவர்ஸ் போயிருக்கேன். அப்ப டிஸ்டன்ஸ் பை டைமா? இது டிஸ்டன்ஸ் டைமா? டிஸ்டன்ஸ் பை டைம் என்ன வரும்? நம்மளுக்கு ஸ்பீடு கிடைக்குமா? ஓகே, அப்ப மொத்த ஸ்பீட் நம்மளுக்கு என்ன வருது? ஸ்பீட் ஈக்குவல் டு 400 divided by 9 வருமா? சோ கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 50 டபுள் கேன்சல் பண்ண 9 டைம்ஸ் வந்து 4 டைம்ஸ் போகும். 400 divided by 9. சோ இது எப்படி வச்சுக்கோ, பாயிண்ட்ல மாத்தாங்க, அப்படியே வச்சுக்கோங்க. ஓகே, சோ இது வந்து மொத்த ஸ்பீட்னா இது வந்து நான் ஆவரேஜ் ஸ்பீட் எடுத்துக்கலாமா? நான் போயிட்டு வர்றதுக்கான ஸ்பீட் டைம் தானே வந்து ஆவரேஜ் ஸ்பீட். அப்ப இதுக்கான ஆவரேஜ் ஸ்பீட் என்னது? சோ இது வந்து ஒரே டிஸ்டன்ஸ் தான் போகுது. ஃபர்ஸ்ட் ட்ரிப்ல போற டிஸ்டன்ஸ் தான் செகண்ட் ட்ரிப்லயே வருது. அப்ப சேம், சாரி, சேம் டிஸ்டன்ஸ். அப்ப சேம் டிஸ்டன்ஸ், அப்ப சேம் டிஸ்டன்ஸ்னா ஆவரேஜ் ஸ்பீடுக்கான ஃபார்முலா என்னது? ஆவரேஜ் ஸ்பீட் ஈக்குவல் டு வேற வேற டிஸ்டன்ஸ் என்ன பண்ணுவீங்க? டோட்டல் ஸ்பீட் ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்டன்ஸ் டோட்டல் டைம் போடுங்க. சேம் டிஸ்டன்ஸ் டேரக்டா இந்த ஃபார்முலா போட்டுங்க, 2xy/x+y. ஆவரேஜ் ஸ்பீட் நம்மளுக்கு என்னன்னு தெரியும், 400 divided by 9 தெரியும். சோ 2 × 5x × 4x / 9x வருமா? ரெண்டு ஆட் பண்றோமா? 9x. ஓகே, இந்த 9 கேன்சல் ஆயிரும், எக்ஸ் அண்ட் எக்ஸ் கேன்சல் ஆயிரும். இப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 2 5 10. சோ 40 கிடைக்குமா? கரெக்டா, 400 = 40x கிடைக்கும். அப்ப எக்ஸோட வேல்யூ என்னதுன்னா 10. கிளியரா? எக்ஸோட வேல்யூ 10. எக்ஸோட வேல்யூ ட்ரெயின்னா தி ஸ்பீட் ஆஃப் தி ட்ரெயின் வந்து ரிட்டர்ன் ஜெர்னிங்கிறாங்க. ரிட்டர்ன் ஜெர்னா ஸ்ட்ரிப் 2 தான். ஓகே, எவ்வளவு? 4x. எக்ஸோட வேல்யூ 10னா 4x எவ்வளவு? 40. ஆன்வர்ட் ஜெர்னி கேட்டாங்கன்னா நீங்க 5x போட்டு 50 போடலாம். சோ கிளியரா? சான்ஸ் வந்து 40 தான் உங்களுக்கு ஆன்சர். சோ இது வந்து ஈக்குவேஷன் மாதிரி ஃப்ரேம் பண்ண அவசியமே கிடையாது. ஓகே, இதை மட்டும் நான் வச்சுக்கோம். இந்த கொஸ்டின் பாருங்க. எ கார் ஸ்டார்டட் ஃப்ரம் இண்டோர் டு போபால் அட் எ சர்டன் ஸ்பீட். The car missed an accident at 40 kilometers away from Indore.
ஓகே ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஓகே சார், இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இப்போ என்ன சொல்லிக்கிறோம்னா, ஒரு டயராமா நான் ஃபர்ஸ்ட் வரைஞ்சிருக்கேன், அதுக்கப்புறம் ஒரு ஷார்ட் நான் சொல்லிருக்கேன். ஓகே சார், ஃபர்ஸ்ட் டயராம் வந்து நீங்க கிளியரா புரிஞ்சுக்கோங்க கொஸ்டின் எப்படின்னா, ஸோ எங்கேருந்து கிளம்புது, ஸோ இண்டோர்ல இருந்து கிளம்புது, எங்க வரைக்கும் ரீச் பண்ணணும், போபால் வந்து ரீச் பண்ணணும். கார் மிஸ்ட் அண்ட் ஆக்சிடென்ட், மிஸ்ட் அண்ட் ஆக்சிடென்ட் அப்படின்னா அந்த இடத்துல ஆக்சிடென்ட் நடந்துட்டுன்னு அர்த்தம். ஓகே ஸோ கார் மிஸ்ட் ஆயிடுனா மிஸ்னா மெட். ஓகே ஸோ மெட்டுன்னு கூட போட்டுக்கலாம். ஓகே ஸோ கார் மெட் அண்ட் ஆக்சிடென்ட் அட் 40 கிலோமீட்டர்ஸ் அவே ஃப்ரம் இண்டோர். அப்போ இங்கேருந்து போயிட்டே இருக்கு, ஒரு 40 கிலோமீட்டர் போயிருக்கு, 40 கிலோமீட்டர் போனால் இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. டிசைட் டு ரெடியூஸ் தி கார் பை 4/5 ஆஃப் தி ஒரிஜினல் ஸ்பீட். அப்போ ஒரிஜினல் ஸ்பீட் வந்து 5x ஸ்பீட்ல போயிருக்கேன், அதுக்கப்புறம் போபால் வரைக்கும் என்ன பண்ணிருக்கேன் நான், 4x ஸ்பீட்ல தான் போயிருக்கேன். ஏன்னா ஆக்சிடென்ட் ஆனால, ஸோ இன்ஜின் வந்து ஃபால்ட் ஆனால 4x ஸ்பீட்ல தான் போயிருக்கு. Due to this, he has reached Bhopal by the late of 1 hour 15 minutes. 1 hour and 15 minutes late of it. 1 hour and 15 minutes late of it. Suppose if he missed an accident at 80 kilometers away from Indore. Okay, so Indore lande 80 kilometers distance. 80 kilometers distance. Okay, so 80. Okay, 80 kilometers distance. That le accident touch abhi na. Aang undu poi Bhopal reach pandrathukku. Evval nera ayirukku na. Veru 1 hour da late ayirukku. நடந்திருக்கு அந்த 15 மினிட்ஸ் வந்து டிஃபரன்ஸ் கிடைக்குன்னா ஏதோ நடந்திருக்கணும். ஓகே அதாவது ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. ஓகே ரெண்டுமே ஆக்சிடென்ட் நடந்த மாதிரி தான் காமிக்கிறாங்க. வேற என்ன டீட்டெயில்ஸ் வச்சு நம்ம 15 மினிட்ஸ் டிஃபரன்ஸ் பார்க்கலான்னு பாருங்க. இங்க பாத்தீங்கன்னா 40 டிஸ்டன்ஸ் போயிருக்கு, 5x ஸ்பீட்ல போயிருக்கேன். இங்கேயும் 40 போயிருக்கேன், 5x ஸ்பீட்ல போயிருக்கேன். அப்ப டைம் டிஃபரன்ஸ் வர்றது சான்சஸே கிடையாது. அப்ப எனக்கு இது தேவையில்லை. அப்ப இது எனக்கு தேவையில்லை. ஓகே சப்ப இங்க பாத்தீங்க அப்படின்னா இங்கேயும் 4x ஸ்பீட்ல போயிருக்கேன், இங்க பாத்தீங்களா இதுவும் எனக்கு என்னன்னா 4x ஸ்பீட்ல தான் போயிருப்பேன். அப்ப இதுக்கும் எனக்கு டிஃபரன்ஸ் வர சான்சஸே கிடையாது, ஏன்னா டிஸ்டன்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு. அப்ப இதுக்கான டிஸ்டன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த டிஸ்டன்ஸ் இந்த டைம் வச்சுதான் எனக்கு டிஸ்டன்ஸ் வந்திருக்கு. இந்த 40 மீட்டர்ஸ் வந்து என்ன 40 கிலோமீட்டர்ஸ் என்ன மாதிரி இருக்கேன், 4x ஸ்பீட்ல போயிருக்கேன். இந்த 40 கிலோமீட்டர்ஸ் 5x ஸ்பீட்ல போயிருக்கேன். அதனாலதான் எனக்கு அந்த இந்த டயர் கிடைச்சிருக்கு. அப்ப டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். இந்த ஃபார்முலா யூஸ் பண்றப்ப டைம் டிஃபரன்ஸ் எவ்வளோ 15 பை 60 மினிட்ஸ்ல ஹவர்ஸ்ல கன்வெர்ட் பண்ணும். ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் இல்ல டிஸ்டன்ஸ் பாருங்க, 40 கிலோமீட்டர்ஸ் 4x ஸ்பீட்ல போயிருக்கேன். 40 கிலோமீட்டர்ஸ் 4x ஸ்பீட்ல போயிருக்கேன். அடுத்து என்ன பண்ணிருக்கேன், 40 கிலோமீட்டர்ஸ் 5x ஸ்பீட்ல போயிருக்கேன். 40 கிலோமீட்டர்ஸ் 5x ஸ்பீட்ல போயிருக்கேன். ஏன்னா இது வந்து டிஸ்டன்ஸ் தானே, டிஸ்டன்ஸ் இது வந்து ஸ்பீட். ஓகே சார், வேற ஒன்றும் இல்லை. ஓகே இது வந்து டிஸ்டன்ஸ், இது வந்து ஸ்பீட். சோ இப்ப கவனிங்க. x வெரி x ஆகும். ஸோ அவ்வளோதான். ஓகே ஸோ அப்போ இங்கே 20 40 டூ டைம்ஸ் போகும், x x ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன வருது, 8 வருமா, எக்ஸோட வேல்யூ 8 வரும். அவ்வளோதான், எக்ஸோட வேல்யூ 8 அப்படின்னா 5x எவ்வளோ, 40 கிலோமீட்டர் பர் ஹவர். ஏன்னா அவங்க ஸ்பீட் தான் கேட்குறாங்க, இதுதான் உங்களுக்கு ஆன்சர். 40 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீட் தான் கேட்குறாங்க. ஸோ இது வந்து பேசிக்கான மெத்தட். ஓகே இன்னொரு ஷார்ட்கட் சொல்றேன்னா, ஷார்ட்கட் வந்து உங்களுக்கு புரிஞ்சு அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும். ஓகே ஸோ ரேஷியோ மெத்தட் நம்ம சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரிஜினல் ஸ்பீட் அண்ட் ஆக்சிடென்ட் இன்டூன்னு போட்டுக்கேன். ஓகே ஒரிஜினல் ஸ்பீட் ஓன் போட்டுக்கேன், ஆக்சிடென்ட் இன்டூ போட்டுக்கேன். ஸ்பீட் என்னவா இருக்கும், ஒரிஜினல் ஸ்பீட் வந்து 5x இருக்கு, இது வந்து 4x இருக்கு, 5:4. டைம் டேக்கன் என்னவா இருக்கும், 4:5 மாதிரி இருமா. எதுக்காக நான் டைம் எடுக்கிறேன், ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவு வருது, 15 மினிட்ஸ் டைம் டிஃபரன்ஸ் வருது, அதனால நான் டைம் எடுத்துக்கிறேன். இப்ப ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவு வருது, 1x வருதா. 1x எதுக்கு ஈக்குவல், 15 மினிட்ஸ் ஈக்குவல். 1x வந்து 15 minutes equal. அப்போ x equal to 15. x equal to 15 minutes. x equal to 15 னா, so speed of the original speed of the car கேட்டனால நீங்க 5x ல போட்டு சால்வ் பண்ணிட கூடாது. எதனால அப்படின்னா,
இது ஃபுல்லாமே எதுல இருந்து சால்வ் பண்ணிக்க, எந்த ரேஷியோல இருந்து சால்வ் பண்ணிக்க, டைம் ரேஷியோல இருந்து பாத்திருக்கேன்னா. இப்ப டைம் ரேஷியோ ஸ்பிரேஷ்க்கு இன்வெர்ஸா இருக்கும், நீங்க டேட்டா எக்ஸ் சால்வ் பண்ணி அதுல போட்டு கூடாது. இப்ப டைம் ரேஷியோ பாத்தீங்கன்னா நீங்க டைம் வச்சா நீங்க கம்பைன் பண்ணணும். அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு 15னா 4 × 15 நமக்கு என்ன கிடைக்கும், 60 கிடைக்குமா, 60 மினிட்ஸ் டைம் வரும். 4 × 15 ஏன்னா ஒரிஜினல் 60 மினிட்ஸ் டைம் ஆகும். அப்ப அந்த கார் வந்து 60 மினிட்ஸ் மூவ் ஆயிருக்கு. எந்த டிஸ்டன்ஸ் கிராஸ் பண்றதுக்கு, இந்த பாக்ஸ் மாதிரி போற பாருங்க, 40 கிலோமீட்டர்ஸ் கிராஸ் பண்ணிருக்கு. ஓகே, அப்ப ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். ஓகே, அப்ப ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் வந்து 40 கிலோமீட்டர்ஸ் வந்து 60 மினிட்ஸ்ல மூவ் ஆயிருக்கு. அப்ப இதை வந்து நான் ஹவர்ஸ் கன்வெர்ட் பண்ணா இன்டூ 60 போடணும். அப்ப கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா ஸ்பீட் ஈக்குவல் டு 40 கிலோமீட்டர் பெர் ஹவர். சோ நீ எக்ஸோட வேல்யூ கிடைச்சு டேட்டா நீ இதுல சப்ஜெக்ட் பண்ணிடாதீங்க, ஆன்சர் வராது. ஓகே, ஏன்னா இது எல்லாமே நம்மளுக்கு டைம் ரேஷியோல வந்து பாத்துருக்கோம். அப்ப டைம் ரேஷியோல இருந்து பாக்குறப்ப டைம் ரேஷியோ வச்சு கம்பைன் பண்ணுமே தவிர ஸ்பீட் ரேஷியோக்குள்ள கொண்டு வரக்கூடாது. ஏன்னா ரெண்டுமே இன்வெர்ஸா இருக்கும். இப்ப ரெண்டுமே டைரக்ட் ப்ரொபோர்ஷனல் தான், பிரச்சனை இல்லை. ஓகே, போன க்வெஸ்சன்ல பார்த்தோமா ஸ்பீடும் டிஸ்டன்ஸ் என்ன பண்ணோம், டேரக்டானால நம்ம ஒரே ரேஷியோ எடுத்து சால்வ் பண்ணோம். இது அப்படி பண்ணக்கூடாது, ஏன்னா ரெண்டுக்கும் உள்ள அதாவது அந்த ரிலேஷன்ஷிப் வந்து மாறி வரும். ஸ்பீட் இஸ் இன்வெர்ஸ் ஆஃப் டைம் தான் வரும். ஓகே, அப்ப நீங்க டேரக்டா நீ எக்ஸோட வேல்யூ வந்து ஸ்பீட்ல போட்டு சால்வ் பண்ணிடக்கூடாது. எக்ஸோட வேல்யூ என்னன்னு பாருங்க, டைம் டைம் கிடைச்சு டிஸ்டன்ஸ் கிடைச்சு. அப்ப இதை வச்சு நம்ம ஸ்பீடை கண்டுபிடிக்கணும். கிளியரா? சோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்க. ஓகே, நாளைக்கு வேற ஒரு டாபிக்ல நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ.